தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முகநூலால் ஏற்பட்ட தொடர்பு, சிறுமிக்கு இளைஞன் செய்த கொடூரம். சுகாதாரத்துறை எதிர்நோக்கிய பாரிய சிக்கல், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிர்ச்சி தகவல். தமிழர்களை அடிமைப்படுத்தும் இந்திய அரசு, இது அன்னை பூபதிக்கு செய்யும் துரோகம், கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனநாயக போராட்டம் பயங்கரவாதமாக சித்தரிக்கப்படும், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. சூடானில் தொடரும் வன்முறைகள், ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் மீது தாக்குதல். விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். தம்முள்ளை பிரதேசத்தில் வசிக்கும் 15 வயது சிறுமி தனது முகநூல் பக்கத்தில் இளைஞனுடன் தொடர்பை ஏற்படுத்தி காதலில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவனது வீட்டிற்கு வந்தபோது மனிதாபிமானமற்ற பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் கதிர்காமம் காவல்துறையினரால் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சிறுமியை கொடூரமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் 27 வயதுடைய நபரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்த சிறுமியிடம் கணவன் மனைவியாக வாழ முன்வந்தபோது அவர் மறுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உடலுறவு கொள்ள மறுத்ததால் கடும் கோபமடைந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் வெற்றுபீர் போத்தலை சிறுமியின் உடலில் செருகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வைத்திருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தவிர சந்தேக நபர் சிறுமியின் கழுத்தை நெரித்து ரத்தம் வரும் வரையில் மூக்கில் வாயை வைத்து சித்திரவதை செய்ததாக சிறுமி காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். காவல்துறை 119 அவசர அழைப்பு பிரிவிற்கு செய்யப்பட்ட அறிவித்தலின் பேரில் கதிர்காமம் காவல்துறை அதிகாரிகள் குழு சிறுமி தங்க வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு சென்று சந்தேக நபரை கைது செய்து சிறுமியை காவலில் எடுத்தனர். தம்புள்ளை பிரதேசத்தில் உள்ள கனிஷ்ட கல்லூரியொன்றில் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த இந்த சிறுமி முகநூல் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை பார்த்திராத இவருடன் தனது பெற்றோருக்கு தெரிவிக்காமல் ரகசியமாக தப்பி சென்றதாக சிறுமி காவல்துறையினரிடம் மேலும் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் மருந்து வகைகளின் வெளியேற்றத்திற்கு உடனடியாக தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஹரித அலுத்கே இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக வரலாற்றில் எந்தவொரு காலத்திலும் முகம் கொடுக்காத நெருக்கடிகளுக்கு சுகாதாரத்துறை முகம் கொடுத்திருந்தது. ஒரு பக்கம் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் மருந்து பொருட்களுக்கான விலையேற்றம் ஆகிய பிரச்சினைகளுடனேயே நாம் பழைய வருடத்தை பூர்த்தி செய்தோம். இதேவேளை நாட்டில் மந்தபோசனை வீதமும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் மருத்துவமனை கட்டமைப்புகளிலும் பாரிய அளவு வீழ்ச்சியினை சந்திக்க நேரிட்டுள்ளது. குறிப்பாக பல வைத்தியர்கள் இன்று நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். எவ்வாறாயினும் புதிய வருடத்தில் எமக்கு புதிய எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே இந்த புதிய வருடத்திலாவது குறித்த பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி ஆரம்பமான அன்னை பூமதி அம்மாவின் ஊர்தி பவனி திருகோணமலையை வந்தடைந்துள்ளது. திருகோணமலையில் குறித்த ஊர்தி பவனியை திருகோணமலை தமிழர் பேரவையின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் தபால்கந்தூர் சந்தியில் வரவேற்று அஞ்சலி செலுத்தினர். அன்னை பூபதியின் 35வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி ஆரம்பமான ஊர்தி பவனி நேற்று மாலை 6 மணியளவில் திருகோணமலையை வந்தடைந்தது. இதன்போது ஊர்தி பவனியோடு வருகை தந்திருந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்றைய தினம் அன்னை பூபதி தாயினுடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியோடு தமிழர் தேசத்தினுடைய தலைநகர் திருகோணமலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். 35 வருடங்களுக்கு முன் தமிழீழ மண்ணிலே வந்திறங்கிய இந்திய படைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி பாரிய படுகொலைகளை கட்டவிழ்த்து கொண்டிருந்த நேரத்திலே வகை தொகையின்றி தமிழ் இளைஞர்களை கைது செய்து சித்திரவதை செய்து படுகொலை செய்து கொண்டிருந்தது.
அந்த கொடுமைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தை இந்திய படைகள் நிறுத்த வேண்டும் என கோரியும், தமிழீழ விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும், தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் நோக்கம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 1988 மார்ச் மாதம் 19 திகதி மட்டுமண்ணில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தார். இவர் 31 நாட்கள் உணவு உண்ணாமல் பசியோடு பட்டினியுடன் ஈழதேச புள்ளிகளை காக்க வேண்டும் என்ற நோக்குடன் உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்தினார். 31வது நாளில் அவர் துடிதுடித்து இறந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. 31வது நாள் அவருடைய உயிர் பிரிந்தது. இந்திய அரசு சிங்கள பேரினவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி தமிழர்களை அடிமைப்படுத்தும் விதத்தில் 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நிர்பந்தம் செய்து வருகின்றது. அதை ஏற்றுக்கொள்வது என்பது அன்னை பூபதிக்கு செய்யும் துரோகம் எனவும் செல்வராஜா கஜேந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டினார். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் திருத்தங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டால் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கம்பக பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை செயற்படுத்தும் போது சமூக கட்டமைப்பில் அமைதியின்மை நிலவும். மக்கள் போராட்டம், எதிர்ப்பு ஆகியவற்றில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவே உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூல வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டமூல வரைவில் ஜனநாயகத்திற்கு எதிராக உள்வாங்கப்பட்டுள்ள ஈர்ப்பாடுகள் பலதரப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் தீர்மானத்தை நீதியமைச்சர் தாமதப்படுத்தியுள்ளார். இந்த சட்டமூலம் தொடர்பில் சிவில் தரப்பினருடன் விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் திருத்தங்கள் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டால் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். எனவே ஜனநாயகத்தை பாதுகாக்க நீதிமன்றத்தை நிச்சயம் நாடுவோம் என்று தெரிவித்துள்ளார். சூடானில் தொடரும் வன்முறைகளுக்கு மத்தியில் அந்த நாட்டின் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. சூடான் தலைநகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் ஐடன் ஒஹாரா தாக்கப்பட்டுள்ளார். எனினும் தூதுவருக்கு கடும் காயங்கள் ஏற்படவில்லை என அயர்லாந்தின் வெளிவிவகார அமைச்சர் மைக்கேல் மார்டின் தெரிவித்துள்ளார். இது ராஜதந்திரிகளை பாதுகாப்பதற்கான கடப்பாடுகளை மோசமாக மீறும் செயல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 நாட்களாக இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக 185 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 1800 பேர் காயமடைந்துள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முகநூலால் ஏற்பட்ட தொடர்பு, சிறுமிக்கு இளைஞன் செய்த கொடூரம். சுகாதாரத்துறை எதிர்நோக்கிய பாரிய சிக்கல், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிர்ச்சி தகவல். தமிழர்களை அடிமைப்படுத்தும் இந்திய அரசு, இது அன்னை பூபதிக்கு செய்யும் துரோகம், கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனநாயக போராட்டம் பயங்கரவாதமாக சித்தரிக்கப்படும், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. சூடானில் தொடரும் வன்முறைகள், ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் மீது தாக்குதல். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.